பாக்யலட்சுமி பத்மநாபன் அவங்க ஐயாட்ட பேச விரும்புறாங்க. உங்களை அன்மியூட் பண்றேன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நான் இங்க துபாயில இருந்து பேசுறேங்க ஐயா. எனக்கு என்னன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாருக்கும் இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்போ வந்து இந்த தொண்டையில தான் இது அஃபெக்ட் ஆகும் போது இந்த தொண்டையிலயே நம்ம கவனம் வச்சிட்டு இருந்தோம்னாக்கா இதனோட தாக்கம் வந்து குறைஞ்சிருமல அப்படின்றது என்னோட கேள்விங்க. என்ன என்ன ஏதோ வச்சுக்கணுங்கிறீங்க? கவனத்தை தொண்டையிலேயே வச்சிருக்கோம். கவனத்தை தொண்டையில வச்சுக்கணுமா? யோக சிகிச்சை பிரகாரம் நம்ம யோக சிகிச்சை செய்யும் போது இந்த கவனத்தை வந்து இந்த தொண்டையிலையும் நுரையீரலையும் அப்படி வச்சுக்கிட்டோமாவே இந்த தாக்கம் நமக்கு ஏற்படாம தடுத்துருமா அப்படின்றது என்னோட கேள்வி. சரி, எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லையம்மா. இல்லைங்க ஐயா, நம்ம யோக சிகிச்சையில நம்ம வந்து ஏதாவது ஒரு இது ஏற்பட்டா, நீங்க இப்ப இந்த தேள் கடிய பத்தி விவரிச்சு சொல்லிருக்கீங்க இல்லைங்கய்யா? அப்ப வந்து அதுலயும் நம்ம நினைவு வச்சுட்டு இருக்கும் போது அது வந்து தானாவே அந்த வலி வந்து சரியா போயிடுது. அது என்னுடைய அனுபவத்தை சொல்லிருக்கிறேன். நம்ம அது வந்து அது நம்ம அந்த இதுல ரொம்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணல, அதனால ஃபர்தரா அது வந்து நம்ம நமக்கு ஏதாவது உபாதை ஏற்பட்டதுன்னா பண்றது வேற, உபாதை ஏற்படுறதுக்கு முன்னாலே ப்ரிவென்டிவா பண்றதுங்கிறது வேற. அதனால அதை பத்தி எனக்கு ஒரு ஐடியா இல்லம்மா. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இந்த வலி ஏற்பட்ட இடத்துல நான் அந்த மாதிரி பண்ணி எனக்கு அந்த வலி சரியா போயிருக்கு. ஆனா இப்ப நாங்க எல்லாருமே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த பயம் எல்லாம் எதுவும் இல்லைங்க ஐயா. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம். ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த கேள்வியை கேட்டேன். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். சோ நெக்ஸ்ட் வெங்கடேஷன் ஃப்ரம் நைஜீரியா, அவங்க ஐயாட்ட பேசணும் சொல்றாங்க. நான் அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கால இருந்து கால் பண்ணாரு. அவரும் இப்ப நைஜீரியாங்கிறது ஆப்பிரிக்கன் கண்ட்ரி தாங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் அங்க இருந்து கம்யூனிகேட் பண்றது. சரி, நல்லதுங்க ஐயா. இப்ப ஐயா கிட்ட என்னன்னாக்க, இப்போ ஒரு சஜஷனா வந்து இந்த இதுல சொல்லணும்னு நினைக்கன்னா, நம்ம எல்லாருமே இப்போ இந்த மனசை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய டிஸ்கஷன் பண்றோம். இதுல வந்து ஒரு டாபிக்கா டெய்லி எடுத்துக்கிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா அன்வான்ட் டிஸ்கஷன் குறையும்னு ஒரு ஒப்பீனியன் எனக்கு தோணுது ஐயா. நம்ம எந்த ஒரு டாபிக்கே இல்லாம நம்ம வந்து ஜென்ரலா வந்து எல்லாருமே எல்லா கேள்வியும் கேட்கும் போது ஒரு தெளிவு நம்ம கிடைக்கிறது இல்ல. அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டாபிக் நிறைய விஷயங்கள் முகாம் நடக்கும் போது பண்ணுவோம். இங்க இது நம்ம வந்து ரேண்டமா சொன்னா யாருக்கு எதுல தெளிவு வேணுமோ அந்த பகுதியை கேட்டுடலாம். நம்ம கருத்து கிட்டத்தட்ட ஒண்ணு போலதான் இருக்கும். எல்லா எந்த டாபிக் எடுத்தாலுமே ஒரே இடத்துல சாந்திக்கிற மாதிரிதான் அமைஞ்சிருக்கும். அதனால இந்த இப்ப நம்ம வந்து நோக்கானா என்லைட்டன்மெண்ட் லிபரேஷன்ன்றது மெயின் டாபிக். அதுலதான் நம்ம இது பண்றோம். இந்த சென்ஸ் ஆஃப் ஒன்னஸ் அப்படிங்கிற விஷயம் கூட நிறைய இடத்துல ஐயாவோட புத்தகங்களையும் படிச்சு படிக்கும் போது அந்த சென்ஸ் ஆஃப் ஒன்னஸ், அதாவது எல்லாமே ஒண்ணுதான், அத்வைதம் அத்வைதம்ங்கிற மாதிரி அந்த வார்த்தையை வந்து ஐயா பயன்படுத்திருக்கீங்க. ஸோ இந்த சென்ஸ் ஆஃப் ஒன்னஸை பத்தி ஐயா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் வந்து பிசிக்கல் லெவல்ல நம்ம எல்லாமே செப்பரேட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம எல்லாருமே நமக்கு எல்லாருக்குமே தனித்தனி உடம்பு இருக்கு. ஆனா மனசை பொறுத்தளவு அந்த மாதிரிதான் உணர்வுகள் ஒரு மனசை பொறுத்தளவு எல்லாரும் எல்லாருக்குள்ளயும் அதே விதமான, அதாவது கோபம் வருத்தம் எல்லாருக்குள்ளயும் அந்த உணர்வுகள் எல்லாருக்குள்ளயும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசு தனித்தனியும் கிடையாத மனசுதானா இல்ல வேற வித மனசு? ஏன்னா புத்தி லெவல்ல அந்த நம்மள்ட இருக்கிற மெமரி வேறுபடுது, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஜெனட்டிக்கலாவும் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஐயா சொன்னது, இப்போ இந்த அவரு பிறப்புலயே வந்து நல்ல அவர் ஜீன்ஸ் நல்ல மெமரி பவர் உள்ளவரு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நம்ம பை பர்த் நமக்கு நிறைய மெமரிஸ் எல்லாம் நம்ம ஆட் ஆயிருக்கும். அது இல்லாம நம்ம பை பர்த்ல இருந்து நம்ம மைண்ட் டெவலப் ஆகுறதுல இருந்து இன்னைக்கு வரலையும் நமக்குள்ள நிறைய இன்ஃபர்மேஷன் சேகரிச்சிருக்கோம். அதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ மைண்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு மைண்ட் தானா இல்ல அதுலயும் வித்தியாசம்? மைண்ட்ல வந்து நிறைய மைண்ட் வந்து
எல்லாருக்கும் தனித்தனி மைண்ட் இருக்கு இல்லையா, நம்ம கிட்ட இருக்க மெமரிஸ் எல்லாமே வேற வேற, அதுல நம்ம கிடைச்சிருக்க அனுபவங்கள் வேற வேற, அதுல எந்த சந்தேகமும் இல்லைங்கய்யா. இதெல்லாம் வந்து பிலசாபிக்கலா பார்த்தோம்னா காஸ்மிக் மைண்ட்னு சொல்றோம், இந்த காஸ்மிக் மைண்ட் தான் எல்லாமாவும் மாறி இருக்கு சொல்லி சொல்றோம். பிலசாபிக்கலா ஒரே மைண்ட், நம்ம பிலசாபிக்கலா எடுத்துட்டோம்னா ஒரே மைண்ட் தான். இதை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியுமான்னு தான் நம்ம பார்க்க முடியல. ஏன்னா சிலவங்களுக்கு அந்த மாதிரி போறது வந்து அந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் எல்லாம் போய் பாக்குறவங்களுக்கு ஓரளவு அவங்களுக்கு அந்த இது கிடைக்கலாம். இப்ப எனக்குமே என்னங்கன்னா சில இந்த தியானங்கள்லாம் பண்ற காலங்கள்ல சில அனுபவங்கள் ஏற்படும் பொழுது எல்லாமே ஒன்னா இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியும். அது ஒரு நம்ம ஃபீல் பண்ணோம், கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணோம், அப்புறம் அந்த ஃபீலிங் போயிடும். அது அதெல்லாம் அந்த மாதிரி அது அனுபவங்களோட சேர்ந்தது. ஆனா இப்ப நம்ம பிலசாபிக்கலா பார்த்தோம்னா காஸ்மிக் மைண்ட் தான் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கு. அந்த காஸ்மிக் மைண்ட்ல இருந்துதான் மற்ற இண்டிவிஜுவல் மைண்ட் எல்லாம் வருது. மூலத்துல வந்து காஸ்மிக் மைண்ட் தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம பிலசாபிக்கலா நம்ம சொல்றோம். அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நம்ம நேரடி முகமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது தெரிஞ்சுக்கிட்டோம்னுங்கன்னா அது வேற சில டெக்னிக் மூலமா அது தெரிஞ்சுக்கிடலாம். இப்ப அதெல்லாம் நம்ம வந்து நமது மெயின் நம்ம வந்து ஒரு உத்தேசமா பேசுறது அதெல்லாம் இப்படி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம்னு சொல்லி பேசுறது. இப்ப நம்ம நிதர்சனமா தெரிகிறது வந்து ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்ன, நாம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, பிராக்டிக்கல் அப்ளிகேஷனை மட்டும்தான் நம்ம நிதர்சனமா பேசுறோம். இதுல வந்து நமக்கு சந்தேகத்துக்கு இடம் இல்லை. நம்ம எதை நமக்கு முழுக்க முழுக்க தெருதோ அதை முழுமையா நம்ம சொல்றோம். அதனால அதுலதான் நம்ம வந்து ஒரு முழுமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலா நம்மளுடைய ஐடியாஸை டிரான்ஸ்பர் பண்ணிட முடியும். இது நம்ம அறவுரையா தெரிஞ்சதை வச்சு நம்ம நிறைய இதுதான் உண்மை நீட்டி இதை எடுத்துக்கிடுங்க நீட்டி சொல்றதுன்றது அது எனக்கு எவ்வளவு உடன்பாடா இல்லை. அதனால காஸ்மிக் மைண்ட் நீட்டி சொல்லி காஸ்மிக் மைண்ட் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்குன்னு சொல்லி ஒரு ஐடியாவா சொல்லலாம். எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க அதை எடுத்து. இப்போ ஜெனரலா வந்து இப்ப நம்ம பல பேரோட பழகிறோம், நம்ம வந்து மைண்ட்ல வந்து எந்த இது பண்ணாம மனச்சலனம் இல்லாம அமைதியா ஏதோ ஒரு இடத்துல எங்க இருந்தாலும் இல்லையா, பஸ்ல இருந்தாலும் சரி எந்த ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருந்தாலும் நம்ம கிட்ட எந்த எண்ணமும் நம்ம சலனம் இல்லாம மனச்சலனம் இல்லாம இருக்கும். ஆனா அதே சமயத்துல என்ன ஆகுதுன்னா அடுத்தவங்க மனசுல என்ன ஃபீல் பண்றாங்களோ அந்த ஏதோ ஒரு அந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசுலயும் அந்த ஒரு மன என்ன அலைகள் வந்துட்டு போறும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நம் நிறைய முறை நடந்திருக்குங்க. எனக்கு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அது உன்னிப்பா கவனிக்கும் போது நம்ம நினைக்கல, இந்த எண்ணத்தை நம்ம நினைக்கல, ஆனா அதே சமயத்துல பக்கத்துல இருக்கவங்க யாரோ நினைச்சிருக்காங்களா தெரியலையே. ஆனா இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் அது எந்த விஷயமா இருக்கட்டும்யா, ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து நம்ம கிட்ட வந்து பிரதிபலிச்சுட்டு போகும்போது தான் தெரியும்னு ஐயா வேற பல விஷயங்களை பல முறை சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம அந்த மாதிரி எல்லாம் உண்டுங்களா ஐயா? ஏன்னா நம்ம பக்கத்துல நம்ம இருக்கிற ஒரு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்கு, அந்த சமயத்துல அவர் என்ன நினைக்கிறார், அந்த கணத்துல ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி அவர் சிந்திக்கிறாரு ஏதோ ஒரு பொருளை பார்த்து, அது என்ன என்கிட்டயும் பிரதிபலிக்குமா யார்? அந்த மாதிரி பல முறை பிரதிபலிச்சிருக்கீங்க எனக்கு. வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. வாய்ப்பு இருக்கு இல்ல, வேற சிந்தனை எல்லாம் அப்படியே விட்டுருணுமா அப்படிங்கறதுதான் ஒரு பாயிண்ட். ரொம்ப நல்லதுங்க, நன்றிங்க.